இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க. 100% கடலை எண்ணெய்யானு படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய். உங்க தம்பி பல மாசம் கழிச்சு ஸ்கூல் ஓபன் பண்ணிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? வீட்ல கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து தூங்கி தூங்கி இப்ப சீக்கிரமா எந்திரச்சு வரணும், அதான் கொஞ்சம் கொடுப்பதா இருக்கு. பக்கனாயிச்சு பயந்துட்டோம், ஐயோ ஸ்கூலா அப்படின்ட்டு. எங்களுக்கு மட்டும் ஏன் வச்சாங்கன்னு இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல ஜாலியா இருந்து, இந்த டிஸ்டன்ஸ் விட்டு உட்காரதெல்லாம் கொஞ்சம் பிடிக்கல, போர் தான் அடிக்குது. எனக்கு வீட்டுல இருக்க தான் பிடிக்கும், வேலை வேலைக்கு சாப்பாடு வரும் நம்மளுக்கு அவள் தான். ஸ்கூல் தொடர நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரது ஜாலியா தான் இருக்கும். பஸ்ல போயிட்டு அரட்டை அடிச்சுட்டு போயிட்டு வருவோம். ஸ்கூலுக்குள்ள போனா அதான் நோட்ஸ் அது இதுன்றாங்க, எக்ஸாம் வச்சிடறாங்க, டெய்லியும் படிக்கிற மாதிரி இருக்கு நோட்ஸ் வச்சுட்டு. கொஞ்சம் ஸ்கூலுக்குலாம் போய் கொஞ்சம் படிக்கிறதுனா நல்லா இருக்கு, பட் ஆனா ஆன்லைன் கிளாஸ் பக்கத்து ரொம்ப கண்ணு வச்சுச்சு, அதனாலதான் ஸ்கூல் ஓபன் பண்ணா நல்லதான். நாங்கள் 10th பப்ளிக் எக்ஸாம் வரை எழுதணும். இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் மேக்ஸிமம் என்ன மேக்ஸிமம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி தான் விளையாடுவோம். இங்கே வந்தால் நாங்கள் வந்து கொஞ்சம் படிக்கப்போம்ல, அதனால் நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இங்கே படிக்கிறதுக்கு. ஒரு 2 மாதம் டைம் கொடுத்தாங்க, ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக கொடுத்துட்டு புது போர்ஷன்ஸோட நல்லா படிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக நல்ல மார்க்கும் எடுக்கலாம். நல்ல மார்க் எடுத்தால் நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்கூல் பெருமையாக இருக்கும். ஸ்கூலுக்கு தான் பெருமை கிடைக்கும், எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருமை கிடைக்காது. ஹாய் ஹலோ நியூஸ் கிளிஸ் வியூஸ், திஸ் இஸ் விஜய் பாலா. இத்தனை நாளாக 50% ஆக்குபென்சியோட ஸ்கூல் திறந்தா போகிறோம், அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்தால் வரலாம் வராட்டியும் போகலாம், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் மட்டும் வாங்க அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. ஆனால் நவம்பர் 1 அதாவது இன்னையிலேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கம்பல்சரியாக வந்துடணும் அப்படின்ட்டாங்க. யாரும் மிஸ் ஆகக்கூடாது, ஆப்சென்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எந்த மாதிரியான ஒரு மனநிலமையில் இருக்கிறாங்க, அவங்க இந்த 1ஆம் தேதியிலேருந்து எல்லாருமே வரணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மணி அடிச்சு பார்த்தீங்களா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வர ரெடியாக இருப்பாங்க, வாங்க போய் கேட்கலாம். உங்கள் தம்பி பல மாதம் கழிச்சு ஸ்கூல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வீட்டில் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் வந்து தூங்கி தூங்கி எதிப்போம், இப்போ சீக்கிரமாக எந்திரச்சு வரணும், அதான் கொஞ்சம் கொடுப்பதாக இருக்கு. முன்னாடி வீட்டிலே இருந்தோம், அப்போ வந்து எப்போ ஒரு 2 ஹவர்ஸ் ஆன்லைன் கிளாஸு, அது முடிஞ்சோடனே என்ன ஃபோன் தான் பார்ப்போம், போர் அடிக்கும், யார் வெளியவும் சுத்த விட மாட்டாங்க. இப்போ ஸ்கூல் அமைச்சதுனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியான என்ஜாய்மெண்ட்டு எல்லாம் இருக்குது. ஒரு பக்கம் ஜாலியாக இருக்குது, ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவும் டீச்சர்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணவும் நல்லாயிருக்கு. ஆன்லைன் கிளாஸ்னால் அவ்வளோ இன்ட்ராக்ஷன் இருக்காது, நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம். வீட்டில் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கும். இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம பர்டிகுலராக நம்ம வேலையை பார்ப்போம், வீட்டில் இருந்தால் சில பேர் நம்மளை இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணுட்டு ஸ்டடியில் நம்மளால் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பட் ஸ்கூல்னால் அதை கரெக்டாக பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம், டவுட்டு நல்லாவே கிளியர் பண்ணிக்கலாம். ஒக்கனாயிடுச்சு பயந்துட்டோம், ஐயோ ஸ்கூலா அப்படின்ட்டு. இன்னும் நல்லா எடுக்கேஷன் எங்களுக்கு வளரணும்னா, நாங்கள் 10th பப்ளிக் எக்ஸாம் வரை எழுதணும். இப்போ நாங்கள் வீட்டில் இருந்தால் நாங்கள் மேக்ஸிமம் என்ன மேக்ஸிமம் ஃப்ரீ ஃபயர் பப்ஜி தான் விளையாடுவோம். இங்கே வந்தால் நாங்கள் வந்து கொஞ்சம் படிக்கப்போம்ல, அதனால் நாங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இங்கே படிக்கிறதுக்கு. ஸ்கூல் தொடர நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரது ஜாலியாக தான் இருக்கும். பஸ்ஸில் போயிட்டு அரட்டை அடிச்சுட்டு போயிட்டு வருவோம். ஸ்கூலுக்குள்ளே போனால் அதான் நோட்ஸ் அது இதுன்றாங்க, எக்ஸாம் வச்சிடறாங்க, டெய்லியும் படிக்கிற மாதிரி இருக்குது நோட்ஸ் வச்சுட்டு. நோட்ஸ் எழுதுறதுக்கு டைம் கொடுக்கணும், சேமோ கொஞ்சம் லேட்டாக கொடுக்கணும். பிடி பீரியட் வைக்கணும்ண்ணா, 10th 12th பிடி பீரியட் கிடையாதுண்ணா, 11th 9th வைக்கிறாங்கண்ணா. வீட்டில் இருந்ததால் கொஞ்சம் போராக இருக்கும், இந்த ஸ்கூலுக்கு ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணவும் ஜாலியாக தான் இருக்குது, பட் படிக்கிறதும் எங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது. வீட்டில் உட்காந்து ஆன்லைன் கிளாஸ் ஒரு 8:00 to 12:00 வரைக்கும் பார்க்குறது ரொம்ப கண்ணு வலிச்சிச்சு, அதனால் ஒன்றும் பண்ண முடியல, கண்ணெலாம் ரொம்ப வலிச்சிச்சு. பட் ஆனால் இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்கனால கொஞ்சம் ஸ்கூலுக்கெலாம் போய் கொஞ்சம் படிக்கிறதுனா நல்லா இருக்குது, பட் ஆனால் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறது ரொம்ப கண்ணு வலிச்சிச்சு, அதனால தான் ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் நல்லா தான் இருக்குது. இப்போ திடீர்னு கவர்மெண்ட் வந்து திரும்ப கொரோனா வந்து அதிகமாக இருக்குப்பா, நீங்கள் திரும்ப வீட்டுக்கே போங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். சரி, பசங்களை எப்படி ஃபீல் பண்ணுறாங்க? இன்றைக்கி வந்திருப்பீங்க, எல்லா பசங்களோடய கலகலாம் பேசியிருப்பீங்க, பசங்களை என்ன சொல்கிறாங்க? ஸ்கூலு வந்து ஜாலியாக இருக்குது, ஆனால் கிளாஸ் தான் வந்து ஸ்கூலுக்கு வர்றது ஜாலியாக இருக்குது, ஆனால் வந்து தம்பிங்களுக்கு கிளாஸ் வைக்கிறாங்க, அதுதான் தம்பி ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. அப்படியா? கிளாஸ் மட்டும் வைக்கக்கூடாது, பேச விடலாம், அவ்வளோதான். ஸ்கூலுக்கு வரலாம், பேச விடலாம், கிளாஸ் வைக்கக்கூடாது, கிளாஸ் வைக்கக்கூடாது. வேற என்னென்ன வசதிகள்லாம் உங்களுக்கு செஞ்சு தரோம்? எங்களுக்கா அவங்க ஆன்லைன் கிளாஸ் வைக்கிறத விட்டு சாதாரணமாக பேச விடலாம், அதுக்கு விளையாட விடலாம். என்ன பேச வைக்கணும், என்ன விளையாட வைக்கணும்? பிடி, பிடி பீரியடு, அதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்கில்லிங்கு அந்தமாரி, அதுக்கடுத்து எல்லாம் ஸ்போர்ட்ஸு எல்லாம் அந்த டேஸ் அந்த மாதிரி வைக்கலாம். சரி, ஸ்போர்ட்ஸாகவே போயிட்டு இருந்தாலும் நீ எப்போ படிப்ப? நானா படிக்கும்போது படிச்சுக்கலாம், அதுக்குன்னு தனியாக அதெல்லாம் ஒன்று வரும், அப்போ படிச்சுக்கலாம். உண்மையை சொல்ல, வீட்டில் இருக்கும்போது ஜாலியாக இருந்த பாட்டி தானே நீ? ஜாலியாக இருந்த தம்பி? ஜாலியாக தான் இருந்தேன், முதல்ல கொஞ்சம் ஜாலியாக தானே இருந்துச்சு, யாருமே வரல, பட் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. சரி, வீட்டில் இருக்கும்போது நல்லா செம்ம ஜாலியாக இருக்கும்ல, எந்த மாதிரிலாம் ஜாலியாக இருந்துச்சு? நல்லா தூக்கம், ஃப்ரீ ஃபயர், பப்ஜி அந்த மாதிரி.
அந்த மாதிரி அப்புறம் இன்ஸ்டாகிராமு அதுதான் எப்போ அப்படியே லைஃப் சைக்கிள் அப்படி தான் போகுது. வீட்லையா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். அது கூட அசைன்மெண்ட் ஃப்ரீயாக இருக்க விட்றாங்கன்னு பார்த்தா 12:30 கிளாஸு, திரும்பி 4:30 அசைன்மெண்ட்டை கொடுத்து டியூஷன் கிளம்பணும். இது தூங்குறதுல டைமே இருக்க மாட்டேங்குது. காலைல 7-8 கிளாஸ் வச்சிடறாங்க, அப்போ தூங்கவே முடியாது. அதே மாதிரி கொஞ்சம் போர்ஷன்ஸ்லாம் முடிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். போர்ஷன்ஸ் முடிக்கிறாங்க, ரிவிஷன் பண்ண டைமே இருக்க மாட்டேங்குது. டெஸ்ட்னு வச்சிடறாங்க. அது கொஞ்சம் டீச்சர்ஸும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணலாம், நோட்ஸ்லாம் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கறதுக்கு. ஏன்னா ஆல்ரெடி லாக்டவுனில் எல்லாம் சோம்பேறியாக இருந்துட்டோம், நோட்டுலாம் எழுதுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. போர் தான் அடிக்குது. எனக்கு வீட்டில் இருக்க தான் பிடிக்கும், வேலை வேலைக்கு சாப்பாடு வரும் நம்மளுக்கு அவள் தான். ஸ்கூலுக்கு வந்து படிக்கையில் அந்த லெசன்ஸ்லாம் ஒன்றுமே புரியல, பேசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் பேசிக் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிருக்கும். நல்லா தான் இருக்கணும், பட் ஆனால் கொஞ்சம் ஒர்க்லாம் எழுதணும், அது லைட்டாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கையெலாம் ரொம்ப பெயினாக இருக்குது. கை காட்டு. இந்த விரல் ஃபுல்லாக ரொம்ப வலிக்குது. ஒரு 50% வந்தால் போதும், வரலாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்துடணும் அப்படின்ட்டாங்க, எப்படி இருக்குது? ஸ்கூல் ஆரம்பிச்சதுனால தானே கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்குது, எஜுகேஷன் எல்லாம் இருக்குல்ல. என்ன வந்தால் படிக்கணும், படித்து முன்னேறணும். எங்களுக்கு மட்டும் ஏன் வச்சாங்கன்னு இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்படி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க சொல்ல ஜாலியாக இருந்து, இந்த டிஸ்டன்ஸ் விட்டு உட்காரதுலாம் கொஞ்சம் பிடிக்கல. ஒரு 2 டைம் கொடுத்தாங்கன்னா ஏப்ரல் மாதம் ஃபுல்லாக கொடுத்துட்டு புது போர்ஷன்ஸோட நல்லா படிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக நல்ல மார்க்கும் எடுக்கலாம். நல்ல மார்க் எடுத்தால் நாங்கள் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஸ்கூல் பெருமையாக இருக்கும். ஸ்கூலுக்கு தான் பெருமை கிடைக்கும், எங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருமை கிடைக்காது. நாங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமே அட்டன் பண்ணாத செட்டு வேறு. ஃபஸ்ட்டு எங்களுக்கு இது புதுசாக இருக்கும், பப்ளிக்ன்றது எந்த ஸ்டெப்ஸ் வச்சு எப்படி பண்ணுவாங்கன்னு எதுவுமே எங்களுக்கு ஐடியாவே இருக்காது. டீச்சர்ஸ் இனிமேல் தான் சொல்லுவாங்க பப்ளிக் எப்படி இருக்கும், இப்படி தான் போவீங்க அப்படின்ட்டு. பார்க்கணும் இனிமேல் தான், பட் நாங்களும் அதுக்கு ரெடியாக இருப்போம் கண்டிப்பாக. கொரோனாவுக்கு பல மாதம் லீவ் விட்டாங்க, அப்போ நிறைய லெசன்லாம் பெட்டிங்கில் இருக்கும்ல, அந்த லெசன்லாம் இன்னிலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆ, லெசன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க, பட் ஆனால் பேட்ச் 1 பேட்ச் 2 இருக்கிறாங்க. அவ்வளோ பேர்லாம் இங்கே இருக்கிறதில்ல கிளாஸில், பேட்ச் 1 பேட்ச் 2 தனித்தனியாக தான் பிரிக்கிறாங்க. டீச்சர்ஸ் ஆக்சுவலி அவங்களுக்கு அப்ரிஷியேட் தான் பண்ணணும், நல்லாவே எடுக்கிறாங்க. பேசிக்ஸ் நாங்கள் தெரியாதவங்க 11th நாங்கள் ஃபுல்லாக வீட்டில் தானே இருந்தோம். பொறுமையாக தான் போகிறாங்க, பட் இருந்தாலும் நாங்களும் ஒரு சைட் ட்ரை பண்ணோம், அவங்களும் ஒரு சைட் ட்ரை பண்ணோம்ல. நாங்கள் ஃபோன்ஸில் அவங்க ஒரு ஸ்பீடுக்கு போகிறாங்க, ஒரு நாள் எங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க, அதை வச்சு எங்களுக்கே ஒரு பயம் வந்துட்டு நாங்கள் ஃபோனில் அவங்க எடுக்கிற லெசனை ஃபோனில் போயிட்டு நாங்கள் பார்த்து அதை பற்றி நோட்ஸ் எடுத்து நாங்கள் படிச்சுட்டு வரோம் மறுபடியும். அந்த மாதிரி போதும். லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, பட் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்னால் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. வேறு எது ஒரு போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது, 3 தான் இருக்குது பப்ளிக்காக, அதுக்குள்ளே எல்லாத்தையும் போர்ஷன்ஸும் முடிக்கணுமா, 2 புக்கு படிக்கணுமா. அதாவது டிசம்பர் மாதம் வேறு ஒரு வால்யூம் ஃபுல்லாக எங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்றாங்க, அது எப்படி படிக்கணுன்றதான் ப்ராப்ளம். சில இதெல்லாம் புரியல, புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது எங்கெல்லாமே. அதுதான் இனிமே படத்தை பார்த்து வாங்காதீங்க, 100% கடலை எண்ணெயான படிச்சு பார்த்து வாங்குங்க. கடலை எண்ணெயில் நம்பர் 1 மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.